வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் லெவன்த் வீடியோ ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் டு ட்வெண்ட்டி இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஜி ஜி எயிட்டி ஜி வரைக்கும் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே போன வருஷம் அசஸ்மெண்ட் இயே டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீன் பார்த்ததில் எயிட்டி டி மட்டும் மாறி இருக்கு அதனால நான் போன வீடியோவில் எயிட்டி டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீன் டு ட்வெண்ட்டிக்கு அதனால் எயிட்டீன் டு நைன்டீனில் போட்டிருக்க எயிட்டிடியை எடுத்துக்காதீங்க எய்ய நைன்டீன் டு ட்வெண்ட்டி அசஸ்மெண்ட் இயர்க்கு நடத்தியிருக்க டி செக்ஷன் மட்டும் அதில் பார்த்துக்குங்க அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் எயிட்டீன் டு நைன்டீனுக்கும் நைன்டீன் டு ட்வெண்ட்டிக்கு இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இப்போ செக்ஷன் எயிட்டி ஜிஜி அப்படி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்டு அதாவது ஹெச்ஆர்ஏ வாங்காத அஸ்எஸிஸ் எஸ்எஸ்இஸ் நாட் ரிசீவிங் ஹெச்ஆர்இ ஹெச்ஆர்ஏ வாங்கலை ஆனால் அவங்க ரெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த செக்ஷனுக்கு கீழே டிடக்ஷன் வாங்கிக்கலாம் யாருக்கு ஹெச்ஆர்ஏ கிடையாதோ அந்த ஹெச்ஆர்ஏ கிடையாத அஸ்எஸ்இஸ் ஹெச்ஆர்ஏனால் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அந்த ஹ வீட்டு வாடகை சலுகை அது வாங்காதவங்க என்ன பண்ணலாம் ஆனால் வாடகை கட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த செக்ஷனுக்கு கீழே டிடக்ஷன் வாங்கிக்கலாம் அதே சமயம் அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல அந்த பிளேஸில் ஒரு ரெசிடென்ஷியல் ஓன் ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடாது மற்ற பிளேஸில் இருந்தால் அதை செல்ஃப் ஆக்குப்பைட் ப்ராப்பர்ட்டியாக காட்டி கன்செஷன் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த டிடக்ஷன் கிடையாது இதெல்லாம் இதனுடைய கண்டிஷன்ஸ் ஒன்று வந்து அவங்க ஹெச்ஆர்ஏ வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது ஹெச்ஆர்ஏ வாங்கினா இந்த செக்ஷனுக்கு கீழே அவங்க டிடக்ட் பண்ண முடியாது ஹெச்ஆாரியே வாங்கக்கூடாது ரெண்டாவது கண்டிஷன் அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது பிஸ்னஸ் இருக்க இடத்துலையோ அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் இருக்கக்கூடாது சரி அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல அவங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் இருக்குன்னா அவங்க அந்த செல்ஃப் ஆக்குப்பைட் ப்ராப்பர்டியாக காட்டி அதுக்கு பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த டிடக்ஷன் கிடையாது இது குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவுன்னா லீஸ்ட் ஆஃப் எப்படி ஹெச்ஆர்ஏக்கு நம்ம லீஸ்ட் ஆஃப் போட்டு மூணு கண்டிஷன்ஸ் போட்டு கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் மூணில் எது லீஸ்ட்டோ அதுதான் வந்து குவான்ட அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ரெண்ட் பெய்டு மைனஸ் டென் பர்சன்ட் ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ருப்பீஸ் ஃபைவ் தௌசண்ட் பெர் மந்த் இது மூணில் எது லீஸ்ட் வருதோ அதை நம்ம டிடக்ஷன் டிடக்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டட் ஜிடிஐனால் என்னன்னு சொல்லி நம்ம செக்ஷன் எயிட்டி ஜி நடத்தை நான் சொல்லியிருப்பேன் அதனால் நான் திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கத்திலேருந்து எல்டிசிஜி ஆன் ஆல் கேபிட்டல் அசட்ஸ் கழிச்சிட்டு எஸ்டிசிஜி ஆன் சேல் ஆஃப் ரிஸ்டர்ட் ஷேர்ஸ் இருந்தால் அதையும் கழிச்சிடணும் ஷேர் ஃப்ரம் ஏஓபி இருந்தால் அதையும் கழிச்சிடணும் இந்த ஜிஜிஜி செக்ஷன் தவிர சி டு யூக்கு கீழே என்னென்ன டிடக்ஷன்ஸ் வருதோ அதையெல்லாம் கழிச்சிட்டு வர்றது தான் அட்ஜஸ்டட் ஜிடிஐ அதுக்கு தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடணும் புரியுது இந்த அட்ஜஸ்டட் ஜிடிஐங்கிறது நமக்கு என்ன ஜிடிஐ நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுலேருந்து எல்டிசிஜி ஜிடிஐ மைனஸ் எல்டிசிஜி மைனஸ் எஸ்டிசிஜி ஆன் சேல் ஆஃப் டிஸ்டர்ஷர்ஸ் மைனஸ் ஷேர் ஃப்ரம் ஏஓபி மைனஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டிசி டு எயிட்டியும் எயிட்டி ஜிஜி இதுதான் அட்ஜஸ்டட் ஜிடிஐ இதுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு இல்லையா அதுலேருந்து டென் பர்சன்ட் ஆஃப் அட்ஜஸ்ட் ஜிடிஐ கழித்தோம்னா அது ஒரு அமௌண்ட் வராது ருபீஸ் 5,000 தௌசண்ட் பெர் மந்த் பெர் இது அப்போ வலா 60,000 இது மூணையும் கம்பேர் பண்ணி எது மினிமமோ அதை தான் நம்ம இங்கே டிடெக்ட் பண்ணிக்கலாம் செக்ஷன் எயிட்டி ஜிஜிக்கு கீழே இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன் பாருங்க business income 55,000, interest from bank 5,000, rent paid by him for purpose of his பர்பஸ் ஆஃப் இஸ் ரெசிடன்ஸ் ருபீஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பெர் கால்குலேட் டேக்ஸபிள் இன்கம் இப்போ டோட்டல் இன்கம் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்னென்ன ரெண்டு ஹெட்டு கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் இன்கம் ஒரு ஹெட்டும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் ஒரு ஹெட்டும் அதனால் அந்த ரெண்டு ஹெட்டு கீழே என்ன இன்கம்னு போடணும் வேறு ஒன்றும் கொடுக்கல ஒரே ஒரு டிடக்ஷன்னா தான் ரெண்டு பெய்டு ஃபை ஃபார் எக்ஸாம்பிள் அது எயிட்டி ஜிஜி கீழே வரும் வேறு எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் அதான் அந்த செக்ஷன் எயிட்டி ஜிஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன் அப்போ பிஸ்னஸ் இன்கமில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் ஃபைவ் தௌசண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் வந்து டென் தௌசண்ட்க்கு வரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போனால் அது டிடக்ஷன்ஸு கீழே காட்டணும் அது செக்ஷன் எயிட்டி டிடிஏவில் வரும் உங்களுக்கு அதே எக்ஸ்பிளைன் பண்ணையில் நான் அதை பண்ணுறேன் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் பத்தாயிரத்துக்கு குறைவாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அது இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன் சப்போஸ் பதினையாயிரம் இருந்தால் நான் இங்கே பதினையாயிரம் போட்டுட்டு இங்கே லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டி டிடிஏன்னு போட்டு நான் ஐயாயிரம் போடணும் அதனால் நான் அது வந்து உங்களுக்கு அந்த டிடக்ஷன் வரையில நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல இதை நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ரெட் பேங்க் இங்கே ஐயாயிரம் போட்டிருக்கிறதுனால எந்த இது இதுவும் கிடையாது ஐயாயிரத்தை போட்டு நான் அப்படியே ஜிடிஐ போட்டுட்டேன் சப்போஸ் ஐயாயிரத்துக்கு மேலே இருந்தால் செக்ஷன் எயிட்டி அதாவது சப் பத்தாயிரத்துக்கு மேலே இருந்தால் அங்கே செக்ஷன் எயிட்டி டிடிஏ டிடக்ஷன் வரும் அது நான் அடுத்த வீடியோக்களில் வரையில எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக சொல்றேன் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் நீங்கள் இருபத்தையாயிரம் கொடுத்துருந்தாலும் இருபத்தையாயிரம் போட்டு ஜிடிஐ கண்டுபிடிச்சிடலாம்னா இங்கே லெஸ் டிடக்ஷன்ஸ் வரும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் வந்து இங்கே நான் பத்தாயிரத்து கம்மியாக இருக்கிறதுனால நான் அப்படி போட்டு எந்த வித டிடக்ஷனும் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிடக்ஷனாக நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த டிடக்ஷன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைங்கிறதுனால நான் பண்ணல சப்போஸ் வந்துச்சுனா டிடக்ஷன்ஸ் வரும் அந்த பாயிண்ட்டை மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கிங்க அதனால இங்கே போடையில் பத்தாயிரத்து குறைவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜிடிஐ அப்போ அறுபதாயிரம் நமக்கு வந்துடுச்சு அப்போ இதில் உள்ள ஒரே டிடக்ஷன் எயிட்டி ஜிஜி டிடக்ஷன் அதை கீழே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன் டிடக்ஷன்ஸ் அந்த எயிட்டி ஜிஜி போட முன்னாடி நம்ம அட்ஜஸ்டட் ஜிடிஐ இங்கே கண்டுபிடிக்கணும் இங்கே ஜிடி எல்டிசிஜி கொடுக்கல எஸ்டிசிஜி கொடுக்கல ஷேர் ஃப்ரம் ஏஓபி கொடுக்கல எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது ஜிஜியை தவிர அதனால் அட்ஜஸ்ட் ஜிடிஐ இங்கே வந்து ஜிடிஐ அறுபதாயிரத்துக்கு தான் ஈக்குவல் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெர்மனண்ட் அமௌண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குல்லே ஐயாயிரம் பெர் மந்த் அது எப்போவுமே அறுபதாயிரம் அறுபதாயிரம் பெர் ஆனம் அது அறுபதாயிரம் போட்டுக்கிறோம் ரெண்டாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜிடிஐ அதாவது நமக்கு ஜிடிஐயும் அறுபதாயிரம் தான் அறுபதாயிரத்தில் இருபத்தஞ்சி பெர்சன்ட் எவ்வளவு பதினையாயிரம் அடுத்து ரெண்ட் மைனஸ் டென் பெர்சன்ட் ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ரெண்ட் எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தம்பது பெர் மந்த்து அப்போ வருஷத்துக்கு இன்ட்டு பன்னெண்டு மைனஸ் டென் பர்சன்ட் ஆஃப் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்போ பதினையாயிரம் ஐநஸ் ஆறாயிரம் ஒம்பதாயிரம் இது மூணுலேயே எது விச்சவரிஸ்லஸ் ஒம்போதாயிரம் அதனால் இந்த ஒம்போதாயிரம் தான் செக்ஷன் எயிட்டி ஜிஜி கீழே கழிக்கும் நான் இந்த ப்ராப்ளம் மெயினாக போடுறதுக்கு காரணமே இந்த டிடெக்ஷன்ஸ் அந்த செக்ஷன் எயிட்டி ஜிஜியை எக்ஸ்பிளைன் பண்ண தான் இது நம்ம ஹெச்ஆர்ஏ மாதிரி தான் இதில் ஒரு கஷ்டமும் இல்லை அதுக்கு இதுக்கு சில ரூல்ஸ் மாறும் அவ்வளோதான் ஒம்போதாயிரம் அப்போ அறுபதாயிரத்துலேருந்து ஒம்போதாயிரம் கழித்தா இதுதான் டேக்ஸபிள் இன்கம் ஐம்பத்தோராயிரம் இதுதான் எயிட்டி ஜிஜி அடுத்து செக்ஷன் எயிட்டி ஜிஜிஏ ஜிஜிஏங்கிறது வந்து என்னென்னா பேமெண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சோஷியல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷனுக்கோ காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்டிஃபிக் ரிசர்ச் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் கேரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அது மாதிரி இன்ட்டு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ப்ரோக்ராம்ஸ் ஆன் அஃபாரஸ்டேஷன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் டு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சம் பெய் டு நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் டு நேஷ்னல் அர்பன் பாவர்ட்டி எஜுகேஷன் அராடிகேஷன் ஃபண்ட் பாவர்ட்டி அராடிகேஷனுக்கோ இல்லை அஃபாரஸ்டஷன்க்கோ இல்லை ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்கோ சயின்டிஃபிக் ரீசர்ச்சுக்கோ இந்த மாதிரி பேமெண்ட் டு ஸ்பெசிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கொடுத்த அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே டிடக்டபுள் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஜிஜிஏ எவ்வளவு அமௌண்ட் டிடக்டபுள்னா ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரென் பத்தாயிரத்துக்கு மேலே கொடுத்தால் அதை செக்காக கொடுக்கலாம் பத்தாயிரத்துக்கு குறைச்சி கொடுத்தால் கேஷாக கொடுத்துக்கலாம் பத்தாயிரத்துக்கு குறைச்சி கொடுக்குற மட்டும் கேஷாக கொடுக்கலாம் ஆனால் பத்தாயிரத்துக்கு மேலே கொடுக்கல செக்காக கொடுத்தா மட்டும்தான் டிடக்டபிள் ஆகும் இதில் இருக்க அஸ்எஸிஸ்க்கு ஜிடிஐயில் வந்து எதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அவங்களுடைய ஜிடிஐயில் இருக்கக்கூடாது அதை இன்க்ளூ அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அவங்களுடைய ஜிடிஐ அதாவது அசோசிஸ் ஜிடிஐ சுட் நாட் இன்க்ளூட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அது ரொம்ப முக்கியம் இந்த அசோஸ் இந்த டிடக்ஷன்ஸ்க்கு கீழே வர அஸ்எஸி வந்து இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணுறாருனா அந்த அஸ்எஸியோட ஜிடிஐயில் இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடாது சரியா மற்றபடி இதில் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஆக்சுவல் அமௌண்ட் வந்து நம்ம டிடக்டபுள் எயிட்டி ஜிஜிபியும் ஆக்சுவல் அமௌண்ட் டிடெக்டர் தான் அது என்னன்னா டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி பை இந்தியன் கம்பெனி ஒரு இந்தியன் கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தினம் டொனேட் பண்ணால் அது எயிட்டி ஜிஜிபி ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு டொனேட் பண்ணியிருக்காங்களோ அதை டிடக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எயிட்டி வந்து அதே தான் டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பை அதர் தான் கம்பெனி கம்பெனியை தவிர மற்ற அஸ்எஸிஸ் டொனேட் பண்ணியிருந்தால் அதுவும் டிடெக்ட் பண்ணிக்கலாம் எயிட்டி இன்னு ஒன்று ஏற்கனவே எயிட்டி ஈவும் ஆக்சுவல் அமௌண்ட் டிடக்ட் பண்ணிக்கலாம் அது என்னன்னா பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் எஜுகேஷன் எஜுகேஷனுக்காக கல்விக்காக நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்க மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எட்டு வருஷத்துக்கு நம்ம கழிச்சிக்கலாம் எயிட்டி இஇ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் தான் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் டு பர்ச்சேஸ் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஒரு வீடு வாங்குறதுக்காக லோன் வாங்கியிருந்தோம்னா அதுக்கு கட்டின இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிக்கலாம் அதுக்கு மேக்சிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் இது எயிட்டி இது வந்து எயிட்டி இஇ எயிட்டி இக்கீ மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் எயிட்டி ஈயும் எயிட்டி ஈயும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அது வந்து எஜுகேஷனுக்கு எடுத்திருப்பா எயிட்டி இஇன் வந்தால் எஜுகேஷன் ஆகிச்சுங்க எயிட்டி இன் வரையில ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வாங்குறதுக்காக எடுத்திருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் பேமெண்ட்ஸ் அதாவது எயிட்டி சிலருந்து எயிட்டி ஜிசி ஜிஜிசி வரைக்கும் உள்ளது எல்லாமே டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்ட்டன் பேமெண்ட்ஸ் அதாவது சில இதுக்கு நம்ம க கட்டியிருப்போம் பணம் கொடுத்துருப்போம் பணம் செலுத்தி இருப்போம் அந்த பணம் செலுத்துனதுக்கு உண்டான டிடக்ஷன்ஸ் இனி அடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க போறது வந்து டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம்ஸ் நமக்கு சில இதுலேருந்து இன்கம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் அது ஒரு இன்கம் அதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்ட்டன் இன்கம்க்கு கீழே வரும் இதெல்லாம் வந்து பேமெண்ட்ஸ் இந்த டொனேஷனுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பே பண்ணியிருக்கோம் சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு பே பண்ணியிருக்கோம் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் சில இதுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் மெடிக்கல் ப்ரீ ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பேமெண்ட்ஸாக வருது பார்த்திங்களா அந்த பேமெண்ட்ஸ்க்குள்ள தான் நம்ம இது வரைக்குமே பார்த்த டிடக்ஷன்ஸ் இந்த லெவன் வீடியோஸ்லையுமே நம்ம பேமெண்ட்ஸ்க்குள்ள டிடக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவதில் டிடக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டன் இன்கம் ஸ்பாப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்